பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா முழுவதும் ரெண்டாயிரம் கட்சி தான் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் கட்சிகள் வந்தது இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு வரிமுறைப்படுத்தி கொண்டாடணுன்னா தேர்தல் ஆணையம் தான் அதை பண்ணணும் அந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை இயக்கத்துக்கோ நாம் தமிழர் தமிழர் இருக்கோம் மறுமலட்சத்தோட பம்பரன் சின்னத்திற்கோ ஒருதலை பட்சமாக செயல்படுகின்ற வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்றால் இந்த சின்னங்களை கேட்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே இந்த சின்னம் கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்தில் இடத்துல அவங்க ஒருதலை பட்சம் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எந்த இடத்துல வைக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கரெக்டாக அந்த சின்னம் பார்த்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா எந்த விதமான தடையில்லா சான்றிதழ் மாதிரி நீங்க அதை கொடுத்துருக்கீங்க அப்போ நாங்க கேட்கும்போது இல்லை சொன்ன உங்களுக்கு கிடையாது இன்னொரு ஒருத்தர் கொடுத்தாச்சு நீங்க வேற சின்னம் கேளுங்க என்ன கேட்குறாங்க இப்போ நாம்தமிழர் என்ன சொல்றாங்கன்னா அந்த சின்னம் கிட கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா எங்களுக்கு செருப்பையாவது கொடுங்கன்னு சொல்கிறாங்க செருப்புனா செருப்பு சின்னத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க இப்போ செருப்பு சின்னத்துக்கு பிறகு திருவிழாணையம் மைக்கை கொடுத்துருக்காங்க இப்போ மைக்கை கொடுத்தா என்ன சொல்கிறாங்க அவங்க செய்தாளிட்ட நாங்கள் வந்து இன்னும் எல்லாருக்கும் முன்னாலும் மைக்கு தான் இருக்குது ஆகவே எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மைக்கை பார்த்து தான் அவங்க பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆகவே மைக் சின்னம் மைக் சின்னம் என்று நாம்தமிழர் மைக்கு மூலமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க மைக்கோ பெட்டி